ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ். நம்ம சேனல் இந்த வீடியோலையும் ஆர்சிபிலேருந்து நிறைய ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஏஷியா கப் ப்ராக்டிஸ் செஷனில் வெளுத்து வாங்கும் விராட் கோலி, சாகின் ஷாஃப்ரிடியை டேக்கிள் செய்ய ஆர்சிபி வீரரை வைத்து ப்ராக்டிஸ் செய்யும் இந்திய அணி. ஸோ டோட்டலாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த சீரியஸிலிருந்து விலகி இருக்கும் நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெலின் இன்ஜுரி அப்டேட். ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய மேக்ஸ்வெலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். மறக்காம நம்ம சேனலில் நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் நாயர்களுக்கு வணக்கம். வாங்க வீடியோ பண்ணலாம். ஃபஸ்ட் அப்டேட், ஏஷியா கப் 2023 ப்ராக்டிஸ் செஷனில் மாஸ்காட்டும் நம்மளுடைய விராட் கோலி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஏஷியா கப் 2023 ப்ராக்டிஸ் செஷனில் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப டெடிக்கேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 hour 2 hour அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு ஈடுபட்டு இருந்த விராட் கோலி. ஸோ இது வரைக்கும் ஏஷியா கப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 2 days ஆஃப் ப்ராக்டிஸ் செஷனில் டோட்டலாக வந்து நெட் பவுலர்ஸ், இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து 12 bowlers வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட் டைமிங்கில். ஸோ டோட்டலாக இது வந்துட்டு எந்த பவுலர் எந்த ஒரு ஜோன்லேருந்து வந்து போட்டாலும் அவங்கள அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, அண்ட் அவங்கள வந்துட்டு எதிர்கொள்ளணும், விக்கெட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அவர் எந்த இடத்துல வீக்காக இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வேறு லெவலில் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபடுறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார். ஏன்னா 2 days ஆஃப் த டைம் அப்படிங்கிறது பிளென்டி ஆஃப் டைம் இருந்திருக்கு. ஒரு பவுலருக்கும் வந்துட்டு எவ்வளோ டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிறதையும் தாண்டி அவரோட வீக்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பவுலர்ஸுக்கு வந்து ஸோ வேறு லெவலில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு 1 hour செஷன் அப்படிங்கிறத ஸோ அவர் மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸுக்கு தான் வந்து கொடுத்துருந்தார். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து 1 hour ப்ராக்டிஷனில் இருந்தப்போ நம்மளுடைய விராட் கோலி அவர் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருந்தார். ஸோ கண்டிப்பாக பிளான் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா இந்த ஒரு டீமை வச்சு அடுத்து வர்ற 2 events வேறு லெவலில் நான் மெமரிஸை க்ரியேட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் மாஸ்க் காட்டுவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் அந்த இடத்துல வந்துட்டு சொல்லியிருந்தார் நம்மளுடைய விராட் கோலி. ரோஹித்தோட ஸ்டேட்மெண்ட், விராட் கோலியோட ப்ராக்டிஸ் செஷன் எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஏஷியா கப், ஓடிஏ வேர்ல்டு கப்னு எல்லாத்துலேயும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைன் தான் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பாசிட்டிவான சைனாக கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி வந்துட்டு வச்சுருக்கிறாங்க, அதை வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்து எஃபெக்டிவாக வந்து ஜெயிச்சு காட்டணும். ஏன்னா லாஸ்ட் டைமே ஏஷியா கப்பை வின் பண்ணணும்னு நினச்ச டீம் தான், பட் லாஸ் பண்ணோம். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக மாற்றணும். ஸோ அடுத்த அப்டேட், நம்மளுடைய ஏஷியா கப்போட ப்ராக்டிஸ் செஷனில் வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. அது என்னென்னா, அன்கித் சௌத்ரியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. யார் அது அன்கித் சௌத்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி டீமில் இருந்தவர் தான். சாகின் ஷாஃப்ரிடி மாதிரியே வந்துட்டு பவுலிங் போடக்கூடிய திறமையுள்ள ஒரு பிளேயர், டால் பவுலர். சாகின் ஷாஃப்ரிடியை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்காக இப்போ அன்கித் சௌத்ரியை வந்துட்டு ஏஷியா கப் 2023 ப்ராக்டிஸ் செஷனில் உள்ள இன்டேக் பண்ணி பேட்ஸ்மென்ஸ் வந்து அன்கித் சௌத்ரியை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது சாகின் ஷாஃப்ரிடியை டிராவல் பண்ணுறதுக்கும் டேக்கிள் பண்ணுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா சாகின் ஷாஃப்ரிடி ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. ஸோ டோட்டலாக வந்துட்டு பாகிஸ்தானோட பேஸ் அட்டாக் சாகின் ஷாஃப்ரிடியை வச்சு தான் லீட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன தான் ஹாரி ஷ்ராஃப் அந்த மாதிரி நிறைய பேஸ் பவுலர்ஸ் உள்ள வந்து மாஸ்க் காட்டினா, சாகின் ஷாஃப்ரி கொடுக்குற கான்ஃபிடன்ஸை வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ அவரை கண்டிப்பாக அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வர்ற பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் சொதப்புறக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் டைமே T20 வேர்ல்டு கப்பில் ஹாரி ஷ்ராஃபை அடிச்சு ஆகணுங்கிற பிளான் எங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி விராட் கோலியும் ஹர்திக் பாண்டியாவும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுடைய மெயின் அண்ட் ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் பேஸ்ட் ஆன் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து மேட்ச் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது டீம் வச்சு பார்த்தோன்னா சாகின் ஷாஃப்ரிடி மெயின் அண்ட் ஸ்ட்ரைக் பவுலராக இருப்பார். பட் மேட்ச்சில் வந்துட்டு அன்னைக்கான டேல ஹாரி ஷ்ராஃப் மாசாக இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மேட்ச் அப்போது வந்துட்டு யார் ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைக் பவுலர் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் வந்துட்டு பாகிஸ்தான் ஸ்ட்ரைக் பவுலர் சாகின் ஷாஃப்ரிடி தான், அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த லெவலில் வந்து மெனக்கிடுறாங்க இந்திய அணி. ஸோ கண்டிப்பாக சாகின் ஷாஃப்ரிடிக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் அப் வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த அப்டேட், ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா முறை 3 matches கொண்ட T20 சீரிஸ் வந்துட்டு ஸோ டோட்டலாக August 30 வந்து நடக்கிறதா இருந்தது. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்க தான் போகுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துருச்சு. மேக்ஸ்வெல் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு படையே ரூல் அவுட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக மேக்ஸ்வெலுக்கு வந்து இன்ஜுரி. ஸோ அவருக்கு வந்து ஒரு சின்ன மைனர் இன்ஜுரினால ரூல் அவுட் ஆயிருக்கிறாருன்னு சொல்லி அவரோட இடத்துல மேத்யூ வேட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவர் ஓடிஏ வேர்ல்டு கப்பில் ஒரு பிரைமரி ஆல்ரவுண்டராக ஆஸ்திரேலியாவுக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு பேட் கம்மின்ஸ், ஸ்மித்து, மேக்ஸ்வெல்னு எல்லாருமே விளையிருக்கிற இந்த ஒரு டைமில் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்மித்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பட் அவருக்கு பேட்டிங் மட்டும்தான், ஆல்ரவுண்டர் அப்படின்னா தான் பவுலிங்கும் போடணும். பட் ஆனால் மேக்ஸ்வெலுக்கு இப்படி கிடையாது, பேட்டிங் மூலம் ரெண்டுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ப்ளஸ் அவர் தான் பிரைமரி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற விஷயத்துலையும் இருக்கும்போது கண்டிப்பாக மேக்ஸ்வெல் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவருக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் ரொம்பவே அவசியம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காக்கு
அகேன்ஸ்டான சீரியஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸ், என்ன தான் டி20 சீரீஸாக இருந்தாலும் மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல கிடச்சிருக்கும். மைனர் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ஒரு சைடில் வந்துட்டு ஆஸ்திரேலியா வேணும்னே தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லோட இடத்துல, அதாவது நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் பண்ணியிருக்கலாம், மேக்ஸ்வெல்லோட இடத்துல அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரைமரி பிளேயர் மேட்ச் ப்ராக்டிஸ் எல்லாம் ஒரு ஓடிய வேர்ல்டு கப்புக்குள்ள வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம்லாம் இல்லை, நமக்கு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸ்வெல்லோட இன்ஜுரி ஆஸ்திரேலியாவை ஹர்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல்லோட இடத்துல மேத்யூ வேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்பவே வந்துட்டு கிராஸ் மாதிரி தான் தெரியுது. கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்ட் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.